விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக 11 பேரிடம் டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. கடந்த டிசம்பர் மாதம் நடந்த சம்பவத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாத நிலையில் நீதிமன்றம் அதிரடி. வேங்கை வயல் கிராமத்தில் தீண்டாமை அகற்றப்பட்டிருப்பதாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். குடிநீரில் மனித கழிவு கலந்தவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது தலைமை தேர்தல் ஆணையம். கர்நாடக தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கவும் உத்தரவு. அதிமுக விவகாரத்தில் தற்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டவை. தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம். கர்நாடகாவில் புலிகேசி நகர், கோலார் தங்கவயல் மற்றும் காந்திநகர் ஆகிய 3 தொகுதிகளில் ஓபிஎஸ் தரப்பு போட்டி. இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடியும் நிலையில் வேட்பாளர்களும் அறிவிப்பு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான ஓபிஎஸ் தரப்பு வழக்கு இறுதி விசாரணையை தொடங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு சென்னையில் கம்பீரமாக சிலை அமைக்கப்படும். சமூக நீதியை காத்தவர் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். ஹிஜாவு ஐஎஃப்எஸ் நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல். நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அவதூறு வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரும் ராகுல்காந்தியின் மனுவை தள்ளுபடி செய்தது சூரத் நீதிமன்றம். குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை தீவிரம். இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி கனகராஜ் வீட்டில் கோவை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்மொழி காற்றிய பங்களிப்பு பற்றிய பாடம் இடம்பெறும். சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சூடானில் 24 மணி நேர போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் கர்தும் நகரை விட்டு வெளியேற முடியாமல் இந்தியர்கள் அவதி. உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதாகவும் வேதனை. தஞ்சையில் வாய்க்கால் பாலம் இடிந்து பள்ளத்தில் சிக்கிய லாரி தடுப்பை மீறி கனரக வாகனத்தை இயக்கியதாலேயே விபத்து என மேயர் சன் ராமநாதன் விளக்கம். வைகை அணையில் இறங்கி பெண்கள் உட்பட 150 மேற்பட்ட மீனவர்கள் போராட்டம். அணையில் பிடிக்கப்படும் மீன்களில் பாதியளவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என முழக்கம். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது புதுச்சேரி அரசு. விடிஎஸ் கருவி பொருத்திய மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட படகுகளுக்கு மட்டுமே அனுமதி. விருத்தாச்சலத்திற்கு அருகே முந்திரி காட்டில் திடீரென வெடித்த நாட்டு வெடி. முந்திரி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேர் படுகாயம். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தள்ளாகுளம் கோயிலில் கொட்டகை முகூர்த்த கால் நடும் விழா. மே 5 தேதி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் மும்முரம்.
ஒடிஷா மாநிலத்தில் மே முதல் வாரத்திற்கு பதில் நாளை முதலே பள்ளிகளுக்கு விடுமுறை. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் மாணவர்கள் நலன் கருதி நடவடிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டிற்கு அருகே 26 வயதுடைய கருவுற்ற யானை உயிரிழப்பு. காட்டில் உள்ள நச்சுக்காய்களை சாப்பிட்டிருக்கக்கூடும் என முதற்கட்ட தகவல். ஏமன் நாட்டில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் 85 பேர் உயிரிழப்பு. ரம்ஜான் பண்டிகைக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் நேரிட்ட சோகம். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃபிரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐ ல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.